కామానుజతయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనారదసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజైర్మరుగ్మవ్యామోహతస్థలితరాణి త్రిణాయమేన్ అస్మద్గురోర్భగవతోస్తుదేకసింధోః రామానుజస్య శరణం శరణం ప్రపద్యే. శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యోంత ప్రవిశ్య మమవాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్యకిల శక్తిధరస్వధాంన అన్యాస్తహస్తచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవతే పురుషాయ తస్మై. విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాననబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. నీలాతుంగస్తనగిరితటీ శుబ్ధముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం సంశ్రుతిశతశిర సిద్ధమధ్యాపయంతి శోచిట్టాయాం సజనగలితం యాపలాద్కృత్యభుంక్తే గోదాతశ్రీ నమయిదమిదం భూయే వాస్తు భూయః. అన్నవయర్ పుదువై ஆண்டாள்ளரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தவர்கள் ஏ தொல் பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வெங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. நமசபாய். மார்கழி மாதம் 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரும் சம்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம், அழகான பாசுரம். இந்த பாசுரத்தை நாம் சொல்லும்பொழுது சாமான்யமாக ஒரு அர்த்தத்தை வச்சு நம்முடைய நாக்கில் எச்சில் ஊறுற அளவுக்கு நமக்கு ஒரு சக்கரை பொங்கல் போல நமக்கு மோகம் ஏற்படக்கூடிய ஒரு பாசுரம். இது சாமான்யமான அர்த்தத்தில். சுவாபரேச அர்த்தத்தில் இந்த பாசுரம் ரொம்ப அழகாகவே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்னு ரொம்ப அழகான அர்த்தங்களோடு பெரிவாள் சுவாபரேசத்தை ரொம்ப வியாக்கியானம் பண்ணுறாள். ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் என்ன விஷயம் சொல்லப்பட்டதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சங்கலனம் பண்ணி நாச்சியார் ஒரு பாசுரமாக கொடுத்துருக்கா, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு சொல்லி. இப்போது யாரெல்லாம் பகவன் நிந்தனம் பண்ணுறாளோ, யாரெல்லாம் பகவத் அதர்சனத்தில் இருக்காளோ இல்லையா, அவளை எல்லாத்தையும் தன் பக்கலிலே இழுக்கக்கூடிய சக்தி படைத்தவன் கோவிந்தன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த இடத்துல நாச்சியார் நமக்கெல்லாம் நினைவுபடுத்துகிறார். அப்படி இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எல்லாமே ரொம்ப அழகான அர்த்தங்கள். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம், ரொம்ப தித்திக்கக்கூடிய பாசுரம். ஏற்கனவே சொன்னால் போல கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, எதிர்த்து போராடுறவர்களை ஜெயிக்கக்கூடியவன் பரமாத்மா அப்படின்ற சொல்லக்கூடிய பாசுரம். பெருமாளை எதிர்த்தால் ஜெயிக்க முடியுமா, பெருமாளை எதிர்க்க முடியுமா முதல்ல இல்லையா, எதிர்த்தவாளுடைய கதி என்ன ஆகும். வால்மீகி ராமாயணத்தில் ஹனுமன் சொல்கிறாரு, பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்திர ஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும்ன சக்தா இது ராமவத்தியம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பெருமாளுக்கு எதிர யாராலையுமே நிற்கவே முடியாது. தேவதைகளே ஓடும்படியான ஒரு நிலையில் இருக்கிறப்போ எல்லாரையும் வெல்லக்கூடிய சக்தி படைத்தவன் யார் அப்படின்னால் சாட்சாத் பெருமாள். அப்போது எதிரில் நிற்கிறவாளை மட்டும் வெல்லக்கூடிய சக்தி படைத்தவன் இல்லை, மனசால் நினைக்காதவன் கூட இருக்கா இல்லையா, அவனை கூட வெல்லக்கூடிய சக்தி படைத்தவன் அப்படின்றது தான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். வாலி மேலே பரமாத்மா
சக்கரவர்த்தி திருமகன் பானப்பிரயோகம் பண்ணுறான், வாலி மாண்டு போகிறான், கீழே விழறான், உடம்பில் தொலைச்ச அந்த அம்பை பார்க்குறான். பார்த்தால் அதை கையில் பிடிச்சி பார்த்தால் அது ராம்னு எழுதியிருக்கு. கம்பன் சொல்கிறான், மும்மைசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமா என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் அப்படின்னு ராம் அப்படின்னு. அப்போ அந்த அழிவே இல்லாத மூல மந்திரம் இருக்கு பாருங்க, அதுக்கு துல்லியமான மந்திரம் எதுன்னா ராமநாமான்னு அர்த்தம் இல்லையா. அப்போது ராம்னு கூப்பிட்ட உடனே அந்த பேருக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய ராமன் எதிர வரான். இப்போ ராமனை பார்த்ததும் வாலிக்கு ரொம்ப கோபம் வர்றதா போல இருக்குது. ஆனால் வாஸ்தவிகமாக பார்த்தால் இது மொத்தம் ராமஸ்துதி தான். அவாவா என்னென்னவோ சொல்லுவா, ஆனால் இது ராமஸ்துதி இல்லையா. ராமனை பேசுகிறான், அவன் கேள்வி கேட்குறான் லோகத்தாருக்கு புரியணுன்றதுக்காக. நீ வீட்டை விட்ட, நாட்டை விட்ட, இப்போ மனைவியும் விட்ட, நல்ல அறத்தையும் விட்ட அப்படின்லாம் பேசுகிறான் அவன். வால்மீகி ராமாயணத்துலேயும் ரொம்ப அழகாக இருக்கும், கம்பராமாயணத்தில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இது அறக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறு ஓர் குறக்கினத்து அரசை கொள்ள மனுநெறி கூறிட்டுண்டோ. உன்னுடைய மனைவியை ராவணன் கொண்டு போனான்னா அதுக்காக ஒரு குரங்கு அரசனை கொல்லணும்னு ஏதாவது மனு சாஸ்திரம் இருக்கான்னா. இரக்கமெங்கும் உகுத்தாய் என்பால் எப்பிழை கண்டாய் அப்பா, பறக்கழிவு இது நீ பூண்டால் புகழையார் பறிக்கற்பாளர். இதுக்கு மேலே எவ்வளோ ஒரு கஷ்டம் இது இல்லையா. தூயவன் பரதன் மின் தோன்றினாயே அப்படின்னு ஒரு வார்த்தை வேற சொல்கிறான். என்னை ஏன் அடித்த, என்னை அடித்ததுக்கான பதில் சொல். மறைஞ்சிருந்து அடிச்சியே, இது பிரதானமான குற்றமாக இருக்குது இந்த இடத்துல. மறந்திருந்து அடிச்சியே, அதுக்கு பதில் சொல். அவனுடைய மனைவியே நான் என்னோட சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னால், நாங்கள்லாம் குரங்கு, எங்களுக்குள்ள அவன் மனைவி இவன் மனைவின்ற பேதம் கிடையாது. சரி, அப்படியே நீ காட்டில் வேட்டையாடின்றிருக்கே அப்படின்னால், நீ வேட்டையாடுறதுக்கு உகந்ததான மிருகம் இது கிடையாது. மனுஷ ஜாத்தியில் என்னென்ன நிர்ணயங்கள்லாம் வச்சுருக்கீங்களோ அந்தந்த நிர்ணயங்கள்லாம் எங்களிடத்தில் திணிக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் இது உன்னுடைய ராஜ்யம் இல்லை, நீ அந்த ராஜ்யத்தை இழந்து பல நாள் ஆயிடுச்சு. தூய உத்தமனான பரதன் அப்படி இருக்க நீ இப்படி வந்து ஒரு மறைஞ்சிருந்து தாக்குனியா, அது எப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். இது எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு பெருமாள் பதில் சாதிக்கிறார். பிரஜானாஞ்சகி தேரதகம், அழகான விஷயங்கள்லாம் சொல்கிறார். அவன் மனைவி இவன் மனைவின்ற பேதம் எங்களுக்குள்ளே கிடையாதுன்னு சொல்கிறியே, நீ குரங்கு இல்லை, குரங்கு ரூபத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் நீ. உனக்கு சந்தியாவந்தனம் உண்டா இல்லையா? சந்தியாவந்தனம் உண்டுனா உனக்கு பிரக்கிரியைகள் உண்டு. இப்போ பிரக்கிரியைகள் உண்டுனா எது தர்மம் எது தர்மம் இல்லை அப்படின்றது உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லோகத்தில் தன்னுடைய சபத்னி மாதாவியோ தன்னுடைய மாமியாரையோ தன்னுடைய சகோதரியோ தன்னுடைய பெண்ணையோ தன்னுடைய குரு பத்னியோ தன்னுடைய சகோதரனுடைய மனைவிகளையோ யாராவது காமவசப்பட்டு கொண்டு மனைவி ஸ்தானத்தில் வச்சுட்டால் அவளுக்கு தஸ்யதண்டோ வதஸ்மரேத்துன்னு அவளுக்கு வதம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. விசாரிக்கவே கூடாது, எடுத்த உடனே வதம் தான். அப்படித்தானே நீயும் காரியம் பண்ணியிருக்க. சரி, மறைஞ்சிருந்து கொண்டே மறைஞ்சிருந்து கொண்டேன் நீ பிரஜானாஞ்ச ஹிதேரதா. ஆமாம், நான் மறைஞ்சிருந்து கொண்டேன். நேரில் வந்து உன்னை சண்டை கூட்டிருந்தேன்னா நீ வந்திருக்க மாட்டே, உன்னுடைய சைன்யங்கள் வந்திருக்கும். எல்லா சைன்யங்களும் எல்லா வானரர்களும் 33 கோடி தேவர்களே தான் வானரர்களாக வந்து அவதரிச்சிருக்கான். என்னுடைய காரியத்துக்காக எனக்கு சகாயம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியவாளை நான் ஏன் சம்ஹரிக்கணும்? அதனால் உன்னை நான் மறைஞ்சிருந்து கொண்டேன் அப்படின்னு பிரஜானாஞ்ச ஹிதேரதகா, பிரஜைகளுக்கு ஹிதத்தை கொடுக்கறதுக்காக. எனக்கு அது அஹிதத்தை கொடுத்தால் கூட பிரஜைகளுக்கு ஹிதத்தை கொடுக்குமோ இல்லையோ. இன்னொன்று ஒன்று அற்புதமான விஷயம்,
ஒருவேளை நான் உன் எதிரில் வந்திருந்தேன்னா நீ என் காலில் விழுந்திருப்ப, சரணாகதி பண்ணிட்டு இருப்ப. இதுதான் தாரையின் இடத்துல ராமன் சொல்கிற, வாலி சொல்கிறான் ராமனை பற்றி சொல்லும்போது. அப்போது நீ என் காலில் விழுந்துட்டு இருப்ப, சரணாகதி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நான் சரண்யனாக இருக்கிறபடினால சரணாகதி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருப்பேன். அதனால் என்ன பண்ணணும், சுக்ரீவனு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றணும். ஆகையினால உன்னை நான் வந்து மறைஞ்சிருந்து கொன்னேன். இப்படியெல்லாம் சொன்ன உடனே அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே போகிறது. கெட்ட விஷயங்கள்லாம் போனதுனால அவன் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. அப்படி இவனை ராமனை எதிர்பார்க்காதவன் கூட, ராமனை பற்றி இழிவாக பேசுகிறவாள்லாம் கூட கடைசியில் ராமனோடு சேர்ந்து நிற்பா அப்படின்றது இந்த விஷயங்கள்லேருந்து தெரிகிறது. ஆகையினால கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, பெருமாளுடைய அபிப்பிராயத்தோட கூடாதவன் வாலி. அந்த விஷயத்தை தான் இங்கே பெரியவாள் சாதித்தான். பெருமாள் பேசின பிறகு அவனுடைய மனசு என்ன சொல்லித்து, ராமன் பண்ணது சரி அப்படின்னு சொல்லித்து. இதை ஒத்துண்டு அவனுடைய திருவடிகளில் நீ அஞ்சலி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லித்து. உடனே அவன் அஞ்சலி பண்ணிட்டான். அதனால் பரமாத்மா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு சொன்னான். இங்கே ஒரு சந்தேகம் வரும், கூடாரை வெல்லும் சீர் ராமான் தானே சொல்லணும். இங்கே எதுக்கு ராமான்னு சொன்னால் தானே இவ்வளவு நேரம் சொன்னேன் வாலியினுடைய சரித்திரமானது பொருந்தும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தால் எங்கேருந்து வாலியினுடைய சரித்திரம் வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இது என்ன பிரயோஜனம், சமயம் வேஸ்ட் தானே இந்த கதையினால். அப்படின்னால் கோவிந்தா அப்படின்னு சொன்னால் பொருந்துமான்னு கேட்டால், கோவிந்தன் அப்படின்ற சப்தத்துக்கு ராமன் அப்படின்னு அர்த்தம் கல்பித்தாள். எப்படின்னா, காம் இந்தத்தே இத்தி கோவிந்தா, காம் இந்தத்தே இத்தி கோவிந்தா, காம் இந்தேதி இத்தி கோவிந்தா, ரெண்டு விதமாக கோவிந்த சப்தத்துக்கு அர்த்தம். கோவிந்த சப்தத்துக்கு இன்னும் பலவிதமான வியாக்கரண சாஸ்திர பிரகாரம் அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கே காம் அப்படின்ற சொல் இருக்கு இல்லையா, காம் அப்படின்னால் சொற்களாலே ஆராதிக்கப்பட்டவன் அர்த்தம். கானா வாக்குன்னு அர்த்தம், காம்னா சொற்களாலே ஆராதிக்கப்பட்டவன், அவதாரம் பண்ணி மத்ஸ்யாவதாரம் பண்ணி வேதத்தை மீட்டவன் அர்த்தம். மத்ஸ்யாவதாரத்துக்கு கோவிந்தன் அப்படின்னு பெயர். கோ அப்படின்னா பர்வதம்னு அர்த்தம், பர்வதத்தை கூர்மாவதாரம் பண்ணி தாங்கினார், அதனால் கோவிந்தன். கோன்னா பூமின்னு ஒரு அர்த்தம், பூமியை வராக பெருமாள் காப்பாற்றினார், அதனால் வராக அவதாரத்துக்கும் கோவிந்தன் அர்த்தம். கோ அப்படின்னால் நல்ல வாக்குன்னு அர்த்தம், ஏற்கனவே சொன்னேன். அதனால் நம் பெருமாள் எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளுக்கு இல்லையா, நரசிம்ம பெருமாள் கோபமாக வரான். அப்போது சமஸ்த தேவதைகளும் ஸ்தோத்திரம் பண்ணுறாள், பரமாத்மா அதை லட்சியம் பண்ணல. அதாவது நரசிம்ம பெருமாள் கோபமாக வரான், கோபமாக வந்தால் சமஸ்த தேவதைகளும் அதை ஸ்தோத்திரம் பண்ணுறா கோபத்தை தணிக்கிறதுக்கு. ஆனால் லக்ஷ்மி போய் பக்கத்தில் உட்காந்துட்டு கோப சமணனாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாள். அதுவும் மகாலட்சுமி சொல்லிடுறாளாம், இவர் என்னுடைய பர்த்தாவே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பிடுறாளாம். பிரஹ்லாதனை பார்த்து கூப்பிடுறாள் இல்லையா, சாமானியனாக இருந்தால் என்ன பண்ண முடியும். பிரஹ்லாதன் சொல்கிறான், ஸ்வபோதமிவ கேசரி அப்படின்னு பெருமாளுக்கு பேரை சொல்கிறான். சிங்கம் மற்ற பிராணிகளை தீவிரமாக பார்க்கும் இல்லையா, தன் குட்டிகளை மாத்திரம் வாத்சல்யத்தோடு பார்க்கும். அப்படி பெருமாள் நரசிம்மன் பிரஹ்லாதனை குளிர கட்டாட்சிக்கிறார். மற்றவாளை தீக்ஷணமாக பார்த்தால் கூட, சமஸ்த தேவதைகளுடைய சொல்லுக்கு இலக்காக இருந்தால் கூட பிரஹ்லாதனை அவர் வந்து சாந்தமாக பார்க்கிறார். அதனால் நரசிம்மனுக்கு கோவிந்தன் அப்படின்ற திருநாமமும் வரும். கோ அப்படின்னால் பூமின்னு அர்த்தம், பூமி அளந்தான் பரமாத்மா. வாமனாவதாரத்துக்கும் கோவிந்தனுக்கும் இல்லையா, அவருடைய திருவடியினால் பூமியை சஞ்சாரம் பண்ணினபடினால வாமனாவதாரத்துக்கும் கோவிந்தனுக்கும் சம்பந்தம் இருக்குது. இதனால் சரி நடந்தே போய் தர்மத்தை நிலைநாட்டினார் பரசுராமர். அப்போ தன்னுடைய திருவடியினால் பூமியை சஞ்சாரம் பண்ணபடினால கோவிந்தன்ற திருநாமம் பரசுராமனுக்கும் வரும். கோ அப்படின்னால் அஸ்திர சஸ்திரங்கள்னு அர்த்தம். விஸ்வாமித்திரர்
அஸ்திரங்கள் எல்லாத்தையும் ராமார்ப்பணம் பண்ணார். விஸ்வாமித்திர இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சஸ்திரங்களையும் ராமன் வாங்கின்றபடினால ராமனுக்கும் கோவிந்தன் அப்படின்னு திருநாமம். பூமியை கலப்பையினால் உழுதா உழுதார் பலராமர், அதனால் பலராமனுக்கும் கோவிந்தன் அப்படின்னு திருநாமம் இருக்குது. கோ அப்படின்னால் பசுக்கள்னு அர்த்தம், பசுன்னு அர்த்தம், பசுக்களை மேய்த்தவன் கண்ணன், அதனால் கண்ணனுக்கும் கோவிந்தன்ற திருநாமம் இருக்குது. கோன்னா வஜ்ராயுதம்னு அர்த்தம், வஜ்ராயுதத்தை வஜ்ராயுதம் இந்திரனுக்கு சேர்ந்தது, அதனால் இந்திரனிடத்துல கொடுத்தவன் வஜ்ராயுதத்தை பெருமாள். இந்த கதை நமக்கெல்லாம் தெரியும். ததீச்சின்னு ஒரு மகரிஷி, அவர் ரொம்ப கொடையாளி, அவர் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்னு சாஸ்திரம் சொல்கிறது. அசுரர்கள்ட்ட இந்திரன் தோத்தப்போ இந்திரன் இடத்துல ஆயுதம் இல்லாமல் போயிடுத்து. அப்போ ஆயுதம் புதுசாக பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னா நாரதர் வைகுண்டத்தில் ததீச்சியினுடைய, அதாவது நாரதர் இந்திரன் இடத்துல சொல்கிறார், ததீச்சியினுடைய எலும்பு கூட்ட ஆயுதமாக தயார் பண்ணி ரெடி பண்ணிக்க சொல்லி இந்திரன் சொல்கிறார். இந்திரன் இடத்துல சொல்ல சொல்லி நாரதர் வைகுண்டத்தில் இருக்கும்போது சொல்கிறாராம், ததீசியினுடைய திருமேனியானது வஜ்ரம் பாய்ந்தது, அவருடைய எலும்பு கூட்ட வஜ்ராயுதமாக விஸ்வகர்மாவை கொண்டு தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாரதரே ஒரு ஐடியாவையும் கொடுக்குறார். இப்படி நாரதர் இந்திரன் இடத்தில் சொல்லும்பொழுது ததீச்சியினுடைய ஆசிரமத்துக்கு போய் காத்துருக்கான். ததீச்சி இடத்துல போய் பிரார்த்திக்கிறார். ததீச்சியும் அதே மாதிரி நீ பண்ணிக்கோ அப்படின்னு, பெருமாளுடைய சங்கல்பம் அப்படிதானே, நீ தாராளமாக பண்ணிக்கோ அப்படின்ட்டு. வஜ்ராயுதத்துக்கு கோனு பேர். அதனால் அதை இந்திரன் இடத்துல கொடுத்தபடினால இந்திரனுக்கு பரமாத்மாவுக்கு கோவிந்தன் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டது. ஆகையினால இந்த இடத்துல தசாவதாரங்களும் சொல்லப்படுறது. ஆகையினால கோவிந்தன்னா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு ஆச்சியார் போட்டான். பவித்ராணாம்கி கோவிந்தா பவித்ரம் பரமுச்சியதே, புண்ணியானாமபி புண்ணியோசௌ மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்னு கோவிந்தன்ற திருநாமத்துக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம் சொல்லப்பட்டிருக்கான். எதிர்த்து வாதாடக்கூடியவர்கள் எல்லாரையும் தன் வாத சக்தியினாலே அடக்கி ஆள்பவன் எம்பெருமான் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்படி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, கூடாரை அப்படின்றதுக்கு சாத்விகமாக இருக்கக்கூடியவாளையும் அதே மாதிரி, அதாவது மனசினாலே எம்பெருமானிடத்திலே சேராதவாளையும் சாட்சாத்தாக எம்பெருமானிடத்திலே போரிட்டு எம்பெருமானை சேராதவர்களையும் எல்லாரையும் இந்த பாசுரத்தினால நாச்சியார் சொல்கிறார், கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. இந்த கல்யாண காலத்தில் இந்த நாச்சியார் திருமொழியிலேருந்து பாசுரங்கள் பாடுவார். அப்போ பாடும்போது வாரணமாயிரம் பாடும்பொழுது சீர்பாடல் சீர்பாடல்னு சொல்லுவாள். அப்போது வந்தவாருக்கும் வந்தவாளுக்கும் வராத வாளுக்கும்லாம் சீர்பாடல்னு சொல்லுவாள். அப்படி கூடாரை அப்படின்றதுனால சமஸ்த லோகங்களையும் சொல்கிறான் நாச்சியார். இந்த இடத்துல பயந்துட்டே இருக்கிறவாளையும் கிட்ட இழுத்து அவளுக்கும் விசேஷ அனுகிரகம் பண்ணுவான் பெருமாள் அப்படின்னு தெரியுது. இன்னொன்று, நியாயமான பக்தி இருந்து ஒதுங்கியே இருக்கக்கூடியவாளையும் தன்னோட சேர்ப்பான் பெருமாள் அப்படின்னு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு சாதிக்கிறான். முன்னன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். சரி, பரிசு என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் விஷயத்தை சொல்கிறா, என்னென்ன பரிசு ஓணும் அப்படின்னு. இந்த பாசுரத்திலேயே சொல்லப்பட்டதே அந்த விஷயந்தான், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டதும் மலரிட்டு நாம் முடியும் முன்னாடி சொன்னான். இந்த இடத்துல மொத்தத்தையும் அவள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் திரும்ப கேட்குறான். எதையெல்லாம் வாண்டான்னு சொன்னாலோ அந்த வாணான்னு சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் இங்கே திரும்ப கேட்குறான். அப்படி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வழியே தோடை செவிப்புவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமனையும், ஆடை இடுப்போம் அதன் பின் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு இல்லையா. அங்கே சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கோ,
நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கால நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் இப்படியெல்லாம் சொன்னான். அங்கே எதுவுமே வேண்டான். இப்போ நாடு புகழும் பரிசினால் என்ன கேட்குறா, சூடகம் தோல்வழி தோடு செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னு கேட்குறா இந்த பாசுரத்தினால். இப்போ இந்த பாசுரத்தினால எல்லா விஷயத்தையும் கேட்டா இல்லையா, பாவோ நான்யத்ர கச்சதி அப்படின்னு சொல்கிறா போல எம்பெருமானிடத்திலே தான் எல்லாமே இருக்குமோ தவிர எம்பெருமானை விட்டுட்டு இன்னொரு இடத்துல எங்களுடைய திருஷ்டியானது போகவே போகாது அப்படின்னு ஹனுமார் எப்படி சாதித்தாரோ அது மாதிரி இந்த கோபஸ்திரிகள்லாம் சாதிக்கிறாளாம். அந்தளவுக்கு இல்லையா கூடியிருந்து குளிந்தேழுறம்பாவாய் அப்படின்னு சொன்னால் இந்த பாசுரத்தினால. இப்போது இந்த பாசுரம் ஆச்சாரியால் பரமாக அர்த்தம் பார்த்தால் பாருங்கோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாகவே சாதிச்சிருக்கா பெரியவாள் இல்லையா. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, அதாவது கூடாரை பாஷ்யக்காரர் எப்படி யஜ்ஞமூர்த்தி அப்படின்ற ஒரு அத்வைத்திய இல்லையா தன் பக்கலிலே சேர்த்துண்டு அவள் முதல்ல எதிர்த்தால் கூட அதுக்கப்புறம் எப்படி எம்பெருமானாரோடு சேர்ந்து அவர்கள் சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறாளோ அதே போல கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அந்த மாதிரி கூடாரை இல்லையா தன்மேல் இருக்கக்கூடிய விரோதத்தினாலேயோ இல்லையா தன் சித்தாந்தத்துக்கு அபசித்தாந்தம் எழுதக்கூடிய அனர்த்தர்களையோ இல்லையா எப்படியாவது தன் பக்கலிலே சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை ஆச்சாரியர்கள் படைத்தார்கள், ஆச்சாரியர்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறார். இந்த இடத்துல கோவிந்தான் இருக்கு, பசுக்களை மேய்க்கிறதுனால எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு கோவிந்தன் அப்படின்னு பேர். ஸ்ரீசுக்திகளுக்கும் கோசப்தார்த்தம் உண்டுன்னு நம்ம பார்த்தோம். கோ அப்படின்னா வாக்குன்னு அர்த்தம். அப்படி ஸ்ரீசுக்திகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதை கட்டி மேய்க்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னால் சாக்ஷாத் அதா பிபேத்தி அல்பஸ்ருதாத்து வேதா மாமயம் பிரதரிஷ்யதி அப்படின்னு சொன்னால் போல நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பீதியை போக்கி ரட்சிக்கிறபடினாலே நம்ம ஆச்சாரியர்களும் நமக்கு கோவிந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தினால எம்பெருமான் விஷயக்கமாகவும் ஆச்சாரியன் விஷயக்கமாகவும் நாம் உபன்யாசத்தை பார்த்தோம். தாசன் கவிதார் கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.